அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து எங்களுடைய சங்க உறுப்பினர் மோகன் ஜி அவர்கள் இயக்கிய பகாசுரன்கிற திரைப்படத்தை பார்த்தோம். இந்த திரைப்படம் இயக்குனராக மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு பெற்றோராக, ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாகவும் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்ல வந்திருக்குன்னு தான் இப்போ வந்து நாங்கள் உணர்கிறோம். பல இடங்களில் வந்து படத்தை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னா உண்மையை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துது. அதாவது வந்து முன்னாடி வந்து ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்குது, வெளியே எங்கேயாவது போய் காணாமல் போயிட்டால் தான் வந்து ஒரு தாய் தந்தை வந்து குழந்தைய காணணும்னு பயப்படணும், வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிகிட்டு இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. குழந்தையோட வளர்ப்பு முறையில் முன்னாடி வந்து ஒரு விஷயம்னா அப்பா அம்மா பயம், எனக்கு அப்பா எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு இன்னும் பயம். ஆனால் இன்றைக்கி ஒரு தந்தையாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் எதையும் தாய் தந்தை கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு உறவு முறையை தான் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அவங்க தப்பே பண்ணியிருந்தால் கூட நம்ம தப்பை அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை குழந்தைகளை நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது. இது யாரோ வந்து இன்னார எதிரியாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினை எதிரியாவோ ஒரு வில்லனை வந்து சித்தரித்தோ இந்த படம் எடுக்கலை. இந்த படத்தில் வந்து என்னென்னா, நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ வந்து ஃபோன் பார்க்குறாங்க, இல்லை ஐபேட் வச்சுருக்காங்க, இல்லை சிஸ்டம் வச்சுருக்காங்க, இது சரி நம்ம வேண்டாம் ஏய் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கட் பண்ணால், இப்போ கல்வி கூட எஜுகேஷன் கல்வி கூட ஆன்லைனில் தான் வரும். பெரும்பாலான பள்ளிகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஹோம்ஒர்க்கை வந்து ஆன்லைனில் இல்லை ஒர்க்கே கூட ஆன்லைனில் தான் அனுப்புகிறாங்க. அப்போ பெரும்பாலும் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க படிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே தெரியல. அப்போ எப்படி அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களும் வந்து திருடங்க மாடி வந்து பின்னாடி வந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ஒரு அருவறுப்பு ஏற்படுது. நம்ம கண்காணிக்கிறோங்கிற போது அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் ஆகிறாங்க, ஐயோ இது மாதிரி தப்பாக நினைக்கிறாங்களே. நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அவங்களுக்கு வேறு வழியாக திரும்புறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி டீல் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த வந்து நான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து தந்தையாக இருக்கும்போது நான் இதை எப்படி டீல் பண்ணுறது, அவங்கள வந்து நான் எப்படி அவன் நண்பனாக வந்து அவங்களுக்கு சொல்கிறது, இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலையாய பிரச்சனை. இந்த படம் வந்து அந்த பிரச்சனை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அதனால் தயவுசெய்து இதை வந்து ஒருத்தருக்கு எதிராக இதில் வந்து ஏன்னா ஒரு கதையாக பண்ணும்போது யாரோ ஒரு வில்லனை காமிக்கணும், ஒரு இன்னார் ஒரு வில்லன் இந்த வில்லன் இந்த குற்றத்தை செஞ்சான்னு காமிக்கிறதுக்காக ஒரு வில்லனை நம்ம இந்த படத்தில் பயன்படுத்துகிறோமே தவிர யாரையோ யாரையோ குறிப்பிடுறதுக்காக இந்த கதை இல்லை. இந்த சொசைட்டியில் வில்லன்கள் வந்து நம் வீட்டுக்குள்ளே சாலையில் கல்விக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஸோ வேலை செய்கிற இடத்துல அனைத்து இடத்துலையும் வந்து இந்த வில்லன் நிறைஞ்சிருக்கான். அவன் வந்து வில்லன் வந்து ஒரு வில்லன் இல்லை, என் கையிலேயே நான் வச்சுருக்கேன், இது இல்லாமல் நான் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போது விஷத்தையும் மருந்தையும் ஒரே கை நேரத்தில் குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ இது வந்து இது விஷம் இது மருந்து அப்படிங்கிற தெளிவை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். ஒருவேளை தெரியாமல் அவங்க வந்து விஷத்தை வந்து எடுத்துட்டாவோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடியது, அவங்க வந்து மாட்டிக்கிட்டா அவங்க பயப்படாமல் நான் இந்த தப்பை பண்ணிட்டோமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லணும். அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த படம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற பாடம். அதனால் தயவுசெய்து இது நீங்கள் வேறு மாதிரியான, ஏன்னா மோகன்ஜிக்கு வந்து வேறு வேறு கலர் இருக்குது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரும் ஒரு கலர் இருக்குது, அதனால் அவர் நம்மளை தான் சொல்கிறாரோன்னு யாரும் நினச்சக்கூடாது. இதில் வந்து யாரையும் சொல்லலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி ஜனங்களுக்கும் பொதுவான, அதில் வந்து ஒரு 40 கோடி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 40 கோடி பெற்றோர்களுக்கும் பொதுவான விஷயத்தை தான் இதில் மோகன்ஜி வந்து அதை எடுத்திருக்காரு. அதை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு அழகாக நம்மளுடைய கலாச்சாரமான அந்த கூத்தை வந்து ஒரு கூத்து கலைஞன் எப்படி இருப்பானோ, செல்வராகவன் வந்து மிக அழகாக பண்ணியிருக்கார். ஒரு டைரக்டராக அவர் நல்ல படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு கூத்தாடியாக வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுபோல் வந்து கே ராஜன் வந்து அப்பப்போ வந்து போவார், ஆனால் அவர் ஒரு சிறப்பான ஒரு நடிகன்கிறத வந்து இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நடித்த எல்லாருமே வந்து பல பேர் வந்து தொழில்முறை கலைஞர்களில் அவங்களாம் வந்து
அங்கங்கே வந்திருக்காங்க, அந்தந்த கேரக்டர்ஸ் அங்கங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க இயல்பாக இருக்காங்க. அதுபோல் வந்து இந்த கதையை ஒருங்கிணைக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து என்னுடைய நண்பர் வந்து நடராஜ் நடிச்சிருக்கார், நட்டி நடிச்சிருக்காரு. மிக அருமையாக இந்த சமூகத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாகவும் குழப்பமில்லாமல் வந்து சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. வழக்கமாக ஹீரோன்னா இது மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அவர் கேரக்டர் என்னவோ அந்த அளவுக்கு புரிஞ்சு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அனைவருக்கும் கொண்டு செலுத்துகிற விஷயமா நீங்கள் உங்களுக்கு கூட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன வருத்தம் வரும், உங்கள் டைரக்டர் மேலே உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம், பழைய படங்களில் வந்து ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்தெல்லாம் கேரி ஓவர் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து இதை நாம் நமது குழந்தைகள் அனைவருக்கும் நமது பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு செலுத்தணும். இதில் எந்த விதமான மாறுபாடும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டான வைக்கிறேன், இந்த படத்தை நாம் பெற்றோர்கள் முதல்ல பார்க்கணும், குழந்தைகளோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும். அவங்களோட பார்க்கும்போது அப்போ அதுபோல் காட்சிகள் வரும்போது நான் வந்து பயந்து தலை குனியும் போது என் குழந்தை பக்கத்தில் இருந்தால் நான் குழந்தை இப்படி தோளில் போட்டுவிட்டா அப்பா கையை அவள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இது ஏற்படும். அதுபோன்ற ஒரு திரைப்படத்தை வந்து இந்த திரைப்பட குழுவினர் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கௌதம் அவர்களுக்கும், தயாரித்த கௌதம் அவர்களுக்கும், திரைப்படத்தை எழுதி இயக்கிய மோகன்ஜிக்கும், ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. இது பெண்கள் சுதந்திரத்தை எங்கேயுமே விமர்சிங்க, அதெல்லாம் வந்து தவறான வக்கரம் பிடிச்சவங்க சொல்கிற விஷயம் அது. அதில் இதில் வந்து இதை விட பெண்ணுக்கு ஒரு தந்தை வந்து எந்த இதுவும் கொடுக்க முடியாது. படத்தை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட நான் வந்து நேரடியாக வந்து விவாதிக்க நான் தயாராக இருக்கேன். ஒரு தந்தை இதை விட சிறப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்கள் சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இந்த படத்தில் இல்லை. ஐயோ அதுதானே தவறாக இருக்குது. செல் காரில் போகிறோம், லெஃப்டில் போ ரைட்டில் போனியா நம்ம வச்சு போகிற போ பாதுகாப்பு வைக்கிறோம். முன்னாடி கார் கண்டுபிடிக்கும் போது அது மாதிரி இல்லையே, லெஃப்டில் போ ரைட்டில் போகலாம் இல்லையே. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக மோதிக்க கூடாதுங்கிறதுக்கு நம்ம வைக்கிறோம் கீப் லெஃப்ட் அப்படின்னு வைக்கிறோம். அதுபோல் செல்ஃபோனை கையில் கொடுக்கும்போது இதில் எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது தெரியாமல் பயன்படுத்திட்டா நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கான அறிவை வந்து குழந்தைகள் சொல்கிறதுல எந்த விதம் தவறும் இல்லை. போறேன் இதை போட்டு நான் ஆன் பண்ணேன்னா இந்தியாவில் நுழைகின்ற ஆபாசங்கள் சைனாக்குள்ள நுழையாது. அது எப்படி நுழையல? இது யார் தடுத்தாங்க? அரசு தடுத்திருக்கு. அந்த அரசாங்கம் இது போன்ற ஆபாசங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்திருக்கு. அப்போ இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வலிமைப்படுத்தியது மத்திய அரசாங்கம் தான். அவங்க தான் இதெல்லாம் வந்து சரி பண்ணி இது மாதிரி ஆபாசங்கள் தமிழ் இந்தியா நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கணும். இந்த அறிவு உள்ளே வரலாம், ஆபாசம் உள்ளே வராமல் தடுக்க வேண்டிய விஷயம் அவங்களோட தான். அது வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுறதுக்காக வைக்கக்கூடிய வக்கரத்தினோட உச்சமாகவும் ஒரு அவரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிற குற்றச்சாட்டு தான் இருக்குது. இங்கே என்னென்னா இந்துத்துவம் வேறு, இந்து நம்பிக்கை வேறு. நான் ஒரு இந்துவாக இருக்கும்போது நான் என் கடவுளை நம்புவது வந்து ஒரு இந்துத்துவம் கிடையாது. ஒருத்தனை திணிக்கிறது தான் இந்து, நீங்கள் சொல்கிற இந்துத்துவாக இருக்கலாம். இங்கே இருக்கிற 140 கோடி பேரில் 100 பேர் இந்து, 100 கோடி பேர் இந்துக்களாக இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கடவுளோட எப்படி போய் முறையிடுவாங்க? கடவுள் வந்து இங்கே பண்ணுறாரு எதுவுமே காமிக்கல. அவர் வந்து அவருக்கு இறை நம்பிக்கை போன்றவர் அவருடைய அவருடைய வேதனையை வந்து கடவுள்கிட்ட சொல்கிறாரு. இங்கே எல்லாருடைய வேதனை யார் அந்தந்த கடவுள்கிட்ட தானே சொல்கிறாங்க. நான் என் கடவுள்கிட்ட சொல்கிறேன், அவர் கடவுள்கிட்ட சொல்கிறாரு. அதனால் எந்த மதத்தையும் அவர் இதில் திணிக்கலை. அது வந்து அவர் மேலே வந்து ஏதோ பழைய திரைப்படங்களில் அவர் கொஞ்சம் ஒரு சார்பு இருந்தது நான் கூட கவனித்து அவருக்கு சொல்லியிருக்கேன். அந்த படத்தில் கொஞ்சம் இருந்தது உண்மை. நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அதாவது வந்து
என் கடவுள் நல்லவர், என் கடவுள் வல்லவர் சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குங்க. அடுத்த கடவுள் வந்து தாழ்மையானவர், அடுத்த மதம் தாழ்மையான சொல்ல யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அவர் சொல்லியிருக்க, அதில் கொஞ்சம் அதில் ரெஃபரன்ஸ் இருக்கு. மற்ற இப்போ வந்து முதல்ல நான் ஒரு இந்துவாக இருந்தால் என்னுடைய மதத்தை சீர்படுத்த வேண்டியது தான் என்னோடய வேலை. அடுத்த மதத்தில் குறைகளை சொல்ல வேண்டிய அந்த மதம் அவன் முதல்ல என் வீட்டை நான் சரி பண்ணணும். அடுத்த வீட்டில் இருக்கிற நட குறையை சொல்லி என் வீடு சிறந்ததுன்னு சொல்லிக்கூடாது. இரு கோடுகள் வரும், இந்த கோடில் வந்து என் கோடை நான் பெருசாக பண்ணோம் தவிர அந்த கோடை கம்மி பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து இந்த படத்தில் அவர் எந்த மதத்தையும் புண்படுத்தலை, எந்த மதத்தையும் தாழ்வாக சொல்லலை, எந்த மதத்தையும் உயர்த்த பிடிக்கல. பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அவன் வந்து ஒரு கூத்தாடி கூத்து அவன் கலைஞனா அந்த சாமிகிட்ட தன் குறைகளை சொல்கிறான். அவ்வளோதான் நான் உணர்ந்தேன். அதில் வேற ஒன்றும் அதில் இருக்க மாதிரி தெரியல. இப்ப முன்னாடி வந்து நான் நினைச்சா நானே தான் வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க கருத்தை பரப்புறதுக்கு சோசியல் மீடியா இருக்கு. அப்போது இதே கருத்து முன்னாடி இருக்கும்போது அது மொழியிலே செத்து போயிடும். இன்றைக்கி தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர் கொஞ்சம் பேர் அதில் இருப்பாங்க, அவங்களே வந்து சோசியல் மீடியா வச்சுட்ருப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து ஒரு பரபரப்பாக வந்து இப்போ வந்து ஒரு பேட்டி இருக்குது. அது அதனுடைய ஹெட்லைனுக்கும் உள்ளக்கிற வாட்ஸ்அப்புக்கும் உள்ளக்கிற யூடியூப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? திரைப்படத்தில் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சென்சார் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் என்ன போட்டாலும் வந்து எடிட் பண்ணுறது ஏதாவது சென்சார் இருக்கா? நீ எது ஒன்றாலும் போட்டுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இப்போ ஒரு உண்மை இல்லாத ஒரு செய்தியை போட்டிங்கன்னா அது யார் போய் தடுக்கிறது? எது ஒன்றாலும் செய்தி நிறுவனங்கள் வேறு, யூடியூபர் நான் கூட நாளைக்கு தலைமுடி கொட்டாம உண்மை நீங்கள் படிக்கிறது அது மாதிரி இருக்குது, நான் படிக்கிறது போல இருக்கு. நான் என் திறந்தா இப்போவே நான் காமிக்கிறேன். இந்த இதில் வந்ததில் எதெல்லாம் உண்மை இருக்கு நீங்களான்னு பார்க்கலாம். அதனால் இது வந்து என்னென்னா ஒரு பரபரப்பாக்குறதுக்கு நீங்கள் தலைப்புக்கும் உள்ளக்கிற செய்திக்கும் சம்பந்தம் இல்லாத செய்திகள் எவ்வளோ இருக்குது? இப்போ நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை, பத்திரிகையாளோட சண்டை, ஆர்கே செல்வனுடைய சண்டை இன்றைக்கி ஒருத்தர் எட்டு போடுவார், அதுவாக விஷயம். உங்கள் கேள்வி நான் பதில் சொல்லியிருப்பேன். இது போல் ஒரு பரபரப்புக்காக சிலர் வந்திருக்கும், அதனால் விஷயம் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை இதில் அவர் யாரையும் புண்படுத்தவில்லை. சில நேரங்களில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் காமிக்கிற போது ஒருத்தர் வில்லனாக காமிக்கணுங்கிறதுக்காக யாரையும் ஒருத்தர் காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமே தவிர, இதில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிற மூலம் பல ஆப்ஸுகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பெற்றோர்களாக உங்கள் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துங்க, உங்கள் குழந்தைங்களோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்க மாதிரி வச்சுங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்களோட உங்கள் உறவு முறை வச்சுக்குன்னு தான் சொல்கிறாரு தவிர, நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லலை. பெண்கள் எங்கே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லலை. பெண்கள் போகணும், படிக்கணும், அதை பாதுகாப்பாக இருக்கணும் அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் நான் உணர்ந்தது. ஒரு திரைக்கலைஞனா ஒரு ரசிகனாக நான் உணர்ந்தது அதுதான். மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்த பகாசுரன் திரைப்படம் இன்றைக்கி நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் அனைவராலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். மோகன்ஜிக்கு இது ஒரு மிகச்சிறந்த படம், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கார். நம்ம தலைவர் செல்வமணி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரியாக ஒரு இயக்குனரை வந்து நீங்கள் கணிக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு விமர்சனம்போது அந்த படத்தை பார்த்து அது என்ன ஒரே முகமான விமர்சனத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இந்த படத்தில் என்ன இருக்கோ அந்த கருத்துக்களை அடிப்படையில் கொடுக்கணும். மற்ற பழைய விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம். நானும் ஒரு மகளுக்கு தந்தை, இவரும் ஒரு மகளுக்கு தந்தை, இவரும் ஒரு மகளுக்கு தந்தை. இப்போ நாங்கள்லாம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பொறுப்புணர்வோடு நாங்கள் பேசிட்டோம். இந்த படம் வந்து எங்களுக்கான படம், தந்தைகளுக்கான படம், தாய்மார்களுக்கான படம்.
இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த செயலி, இந்த ஆப். இந்த ஆப் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்காக கொண்டாந்தாங்க. ஆனால் அது இப்போ ஒரு டெரரிசமாக மாறிப்பு, ஆப் டெரரிசம்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அரசாங்கத்தில் இந்த கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து இந்த சூதாட்டத்தில், ஆன்லைன் சூதாட்டத்தில் நிறைய பேர் காசு இழந்துட்டு தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதுக்காகவே ஒரு அரசாங்கமே போராடுது, மாநில அரசாங்கம் போராடுது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கு, கவர்னர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு பெரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆப்புகளால் பல உயிர்கள் போகுது. இந்த மாதிரி ஆப்புகளால் குழந்தைகள் வாழ்க்கை சீரழிகிறது. நிறைய பேர் வக்கர புத்தியை வளர்க்கறதுக்கு இந்த ஆப்புகளை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டு விஷயம், சிகரெட்டு புகைப்பதே உடல் நலத்துக்கு கேடு, அது புற்றுநோய் வரும், இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சிகரெட்டை வைங்கன்றாங்க. இந்த சிகரெட்டையே இங்கே தடை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுல, ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி குடிப்பது உடல் நலத்துக்கு கேடு, தீங்கு விளைவிக்கும், உயிருக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு நீங்கள் போட்டுட்டு குடிய விற்கிறோம் இல்லையா? நீங்கள் அதை படிச்சுட்டு தானே வாங்குறீங்க எல்லாருமே நம்ம. ஓ, குடி அந்த 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 இதையே டோட்டலாக தூக்கிடுங்க, பேன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்பில் செல்வமணி சொன்னது என்னென்னா, ஆப்பில் ஒரு செல்ஃபோனை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. கெட்டதுக்கு பயன்படுத்துறதை யார் காப்பாற்றுறது? அரசாங்கம் தான் காப்பாற்றுறது. அதுக்குள்ளே தேவையில்லாத ஆப்புகள்லாம் இதுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. தேவையில்லாதன்னா இந்த வக்கரத்தையும் இந்த வன்மத்தையும், அதே மாதிரி இந்த ஜாதியை வச்சு சில பேர் பேசுகிறாங்கள்ல, இந்த மாதிரி இதுகளை கூட வரவிடாமல் பண்ணிடும். நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன், ஜாதிக்கு கூட ஒரு விஷயத்த சொன்னேன், அந்த ஜாதி இந்த ஜாதி, இந்துவில் மேல் ஜாதியாக கீழ் ஜாதியாக, இதில் இதுக்கெல்லாம் எதுக்குங்க? நீங்கள் இப்போ ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணும்போதே அப்ளிகேஷனில் இந்தியன், இந்து, அவ்வளோதான், அதோடு முடிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. அது ஏன் நீங்கள் ஜாதின்னு ஒன்று வைக்கிறீங்க? அதில் அங்கேயே முடிச்சுட்டா எல்லா யாருக்குமே எந்த ஜாதினே தெரியாமல் போயிடும் ஒரு 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 ஜென்ரேஷனுக்கு அப்புறம். இதை தான் சொல்ல வரேன், ஆப்லேயும் அதை எடிட் பண்ணணும், ஜாதி விஷயத்துலேயும் எடிட் பண்ணணும், மற்ற பொலிட்டிக்கல் விஷயங்களையும் இந்த ஜாதிகளை பற்றி பேசுகிற இந்த ஆப்புகளை எல்லாம் வேறு யார் போட்டாலும் அந்த கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தால் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தை மட்டும், நம்ம குழந்தைங்களையும் தரமான குழந்தைங்களாக கொண்டு வர முடியும். ஸோ அதில் ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு தான் இதை வந்து அழகாக பண்ணியிருக்கார். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே ஒரு ஆப், அது எப்படி வாழ்க்கையை சீரழி? ஏதே ஆமாம், நான் இது நிறைய பேர் கேட்டாங்க தம்பி, நீ ரொம்ப லேட்டாக, நான் தான் சொல்கிறேன், நான் சின்ன கவுண்டர்னு எடுத்தேன். நீ சின்ன கவுண்டர் படம் பார்த்துருக்கேன், சின்ன கவுண்டர் முதல்ல நான் தான் எடுத்தேன். சின்ன கவுண்டர்னு படம் எடுத்தது ஏதாச்சும் புரட்சி வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா? இல்லை இல்லை, பிரச்சனையே வரல. ஏன்னா சின்ன கவுண்டன் நல்லவன், மற்றவங்க கெட்டவன் நான் எடுக்கலை, அதுதான் சொல்ல வரேன். நீ மற்றவன் கெட்டவன், நீ நல்லவன் சொல்கிறபோது தான் பிரச்சனையே வருது, புரியுதா? சின்ன கவுண்டன் நல்லவன் இல்லை இல்லை, சின்ன கவுண்டன் பயன்படுத்துறா தவிர அது ஜாதியாக அதில் வந்து சின்ன கவுண்டர் தம்பி, அதை தான் அப்பா அதே மாதிரி அதுதான் சொல்கிறேன். நான் அப்போ அப்போ வச்சேன்ப்பா, வச்சதுன்னே யாராச்சும் வந்து எல்லோரும் கவுண்டராக மாறணும்னு சொன்னா சொல்லு, கவுண்டன் தவிர மற்றவெல்லாம் கீழ் ஜாதின்னு சொன்னா? இல்லை, கவுண்டன் வேணால் உயர்ந்த கதாபாத்திரங்கள் அங்கே இருக்கும், அந்த படத்தை நீ பார்த்துருக்கேன், கவுண்டனை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கேரக்டர், ஊருக்கெல்லாம் துணி துவைக்கிறவன், செலவு தொழிலாளி தெரியுமா, அவர் அவரை விட உயர்ந்தவராக காட்டியிருப்பேன். ஸோ இது வாழ்வியல்ன்றது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நீ எழுதுறத பொறுத்து, நீ உள்வாங்கிறத பொறுத்து. நீ வன்மமாக உள்வாங்கி வன்மமாக அதை இது பண்ணீன்னா அது வன்மமாகிடும். ஒரு கிரியேட்டர் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான், அவனை வந்து கெட்டவனாக சித்தரிக்கணும்னு நீ முடிவு பண்ணினா சித்தரிக்கலாம். அதான் இப்படி செயலியை மிஸ்யூஸும் பண்ணலாம், யூஸும் பண்ணலாம். அதை மிஸ்யூஸ் ஆகிற செயலிகளை தடை செய்ய வேண்டும். உலகம் ஃபுல்லாக இருந்து மற்ற சேனல்கள்லாம் உள்ளே வந்து நுழையுது. இந்தியாவில் அதை எடிட் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்காகவாவது இந்த படத்தை ஒரு முறை அனைத்து தாய் தந்தையர்களும் பார்க்கணுன்ற ஒரு வேண்டுகோளை நான் வைத்து, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவே நாம் நினைப்போம், மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவதற்கு நாம் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், குறிப்பாக ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ்,
அண்ட் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து ஒரு மூணு வகை இருக்கும். ஒன்று ஜனரஞ்சகமான படம், அப்புறம் அவார்டுக்கான அதாவது விருதுக்கான படம், அது சமூகத்துக்கான படம். இந்த மூணு வகை தான் பிரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் பகாசுரன் வந்து சமூகத்துக்கான படம். இது அது வந்து அவார்டு நினச்சும் எடுக்கல, சம்பாதிக்கும் எடுக்கல, சமூகத்துக்கும் எடுத்திருக்காரு. அந்த வகையில் மோகன்ஜியை ரொம்ப ரொம்ப நான் பாராட்டுறேன். மோகன்ஜி இதற்கு முந்தைய படங்கள் ஒரு சார்பாக இருக்குன்னு சில விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு சார்பு இல்லை, இது மக்கள் சார்ந்த படம், பெற்றோர்களை சார்ந்த படம், பெண் குழந்தைகளை, முக்கியமாக பெண் குழந்தைகளை சார்ந்த படம். மொத்தத்தில் இது சமூகத்தை சார்ந்த படம். இந்த குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சொல்லுவாங்க எல்லாத்தையும், ஆனால் உண்மையிலேயே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்னா இந்த பகாசுரன் தான். குடும்பத்துக்காக, ஆமாம், குடும்பத்துக்காக, பெற்ற பிள்ளைகளுக்காக. இது வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்க வேண்டிய படம்னு இங்கே வந்துடக்கூடாது. இது அதுக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் நமக்கான படம், ஒரு படத்தை பொறுப்போடு, ஒரு எந்த யார் எந்த கலைஞன் உண்மையான கலைஞன்னா, ஒரு நல்ல கலைஞன்னா, யார் சமூக பொறுப்போடு படத்தை இயக்குறாங்களோ அவர் உண்மையான கலைஞன். அப்படி உண்மையான கலைஞன் தான் மோகன்ஜி. இவர் பொறுப்போடு படம் எடுத்து பார்த்தாது. இந்த படத்தை பார்க்குறது நம்ம பொறுப்பு. முதல்ல யார் யார் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவசியமாக இந்த படத்தை பார்க்கணும், அந்த பெண் குழந்தைகளையும் கூட போய் காட்டணும். அப்போ தான் இந்த சமூகத்தில் செல்ஃபோன்னால் எவ்வளோ ஆபத்து இருக்குது, அதனால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழியுது, இதெல்லாம் பெற்ற அப்பா அம்மா என்ன தான் டெய்லி பொண்ணுகளை வச்சுட்டு அட்வைஸ் பண்ணாலும் தலையில் ஏறாது. சினிமாவில் சொல்கிற விஷயங்கள் டக்குன்னு மைண்டில் ஏறிடும். அதுக்கான சினிமா தான் இந்த பகாசுரன். கண்டிப்பாக தயவு செய்து பெற்றவங்க தன் குழந்தையோடு போய் பகாசுரனை பாருங்கள். இது வந்து எங்களுக்காக இல்லை, இது மோகன்ஜிக்காக வசூலுக்காகவோ வெற்றிக்காகவோ இல்லை, உங்கள் குடும்ப வெற்றிக்கு, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்கு. தயவுசெய்து ஒரு குடும்ப பாதுகாப்புக்கு பகாசுரன் பார்க்கணும். நன்றி, வணக்கம். அனைத்து பத்தியாளர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் பகாசுரன் படத்தோட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு வந்து இருக்க உறுப்பினர்களுக்கு படத்தை திரையிட்டு காட்டணும். ரொம்ப சந்தோஷம், அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு முதல்ல எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தை திரையிட வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்த கௌதம் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் அவங்க தான் படத்தை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், படம் பார்த்த அத்தனை இயக்குநர்களும் பாராட்டினாங்க. முக்கியமாக தலைவர் செல்வமணி சார் அண்டு ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார் வந்து ரொம்ப பாராட்டி அவங்க படத்துக்காக படத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், இது வந்து அனைவருக்குமான படம். இதுக்கு முந்தைய படங்களில் எனக்கு கிடைச்ச பிம்பத்தை வச்சு இந்த படம் பார்க்காதீங்க. இது வந்து எல்லா வீட்டுக்கும், அனைத்து ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, பெற்றோர் மகள் மகன் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தேவையான படம். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை பத்திரமா இருக்குது அப்படின்ற நம்ம நினச்சி இந்த காலம் போய் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு இருந்தால் அது வந்து எவ்வளோ பயந்து பயந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குன்றதை சொல்லக்கூடிய ஒரு படம். அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திரும்ப நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் வந்து வெள்ளிக்கிழமை வெளியாகி போயிட்டுருக்கு, இன்றைக்கி 4வது நாள். நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். படத்துக்கு வந்து அவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும். நீங்களாம் படத்தை பார்த்து திரும்ப எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் மறுபடியும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இல்லை சார், அது ஒரு ஒரு படைப்புக்கு வந்து விமர்சனம் வந்து எப்போவுமே இருக்க தான் செய்யும். அது எதிர்மறை நேர்மறை நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பொதுத்தளத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை வந்து நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கேன். இதுக்கு முந்தைய படங்களில் நிறைய விமர்சனம் சந்திச்சிருக்கேன், நான் பதிலும் சொல்லியிருக்கேன். இந்த படத்தையும் அது மாதிரி சிலர் விமர்சனம் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது போய் சேரணும் மக்கள்கிட்ட. அது கொஞ்சம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அரசியல் தலைவர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த படத்தை பாராட்டு, அன்புமணி அண்ணன் படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. ஆமாம், பேசினாங்க. எச்ராஜா சார் படம் பார்த்துட்டு அவர் பாராட்டினாங்க. அண்ணாமலை அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய நேற்று செல்வராகவன் சார் அவங்க படத்தில் ஒர்க் பண்ணவங்க நிறைய ஆர்டிஸ்ட் நேற்று வந்து எங்களுக்காக படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. நான் எதிர்பார்த்த தலைவர்களெல்லாம் கொஞ்சம் இந்த எலெக்ஷன், ஈரோடு எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால யாரும் படம் காட்ட முடியல. அதை காட்டினா இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய போய் சேரும்னு நான் நினச்சோம். பட் அது நடக்கலை. இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு படத்தை பற்றின ஒரு பெரிய வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் ஆகிருக்கு.
மூணு நாள் எங்களுக்கு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் தான் எல்லா சைட்லேயும். ஸோ இந்த இந்த வாரம் 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 வெள்ளி சனி ஞாயிறும் படம் இருக்கும் தியேட்டரில், எல்லோரும் போய் பார்க்கணுன்னு என் சார்பிலையும் படத்தை வெளியிட்ட கௌதம் சார் சார்பிலையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு படம் பார்த்து கூப்பிட்டுருக்கோம் சார். அதான் எல்லோரும் ஈரோடு தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இவங்க தேர்தலில் பங்கெடுக்கல, அதனால் இவங்க எனக்கு இப்போது வாழ்த்து சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்சால் அவங்களுக்கு படம் போட்டு காட்டணும். நான் இல்லை நான் அன்றைக்கி சொன்னேன் சார், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காட்டணும். ஏன்னா எல்லா கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தான் இந்த படம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தை வந்து தயவுசெய்து பிரித்து பார்க்க வேண்டாம். இந்த படம் எல்லோருக்குமானது, பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்க, பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்க எல்லோரும் இந்த படத்தை பார்த்து இதுக்குள்ளே இந்த மொபைலுக்குள்ளே என்ன மாதிரியான ஆபத்தான ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த சொன்னவங்க எல்லாம் இந்த கிளைமேட்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதைன்னு. நான் வந்து ஸ்னீப்பிக்காக வர புதன்கிழமை அந்த கிளைமேட்ஸை வெளியிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அந்த புதன்கிழமை வெளியிடுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் வந்து என்ன முக்கியமான விஷயம் பேசியிருக்குன்னு. ஸோ பார்த்து மற்றவங்களாம் தெரிஞ்சுட்டு தியேட்டரில் போய் படம் பாருங்க. ஆமாம் சார், இதில் வந்து அந்த ஆமாம் அந்த பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிருப்பாங்க, அவங்களோட பெற்றோர்கள் எப்படியெல்லாம் ரொம்ப துன்புற்றப்ப அவங்களுக்குள்ளே எப்படி தன்னை வந்து எப்படி அந்த தாங்க முடியாத வழியை வந்து சினிமாவில் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் ஒரு காட்சியாகவே அமைஞ்சிருக்கு. நட்டி சாரோட அண்ணா அவங்க அண்ணி அந்த கேரக்டர் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொள்ளாச்சி மட்டும் இல்லை, பொள்ளாச்சி மாதிரியான சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகப்பனோட வழி வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கோம் சார். என்னோடய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே பேரரசர் சொன்ன மாதிரி நான் சமூகம் சார்ந்து தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து மாறுறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. திரும்பவும் இன்னொரு சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக தான் பேசிகிட்ருக்கேன் சார். அது கண்டிப்பாக அப்படி தான் சார். இல்லை சார் சார், அது பிளான் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை சார். மறுபடியும் திரும்ப நான் 100 தடவை சொல்லிட்டேன், திரௌபதி அது வந்து உண்மை கதை, நடந்தது நடந்ததாக தான் காட்டினேன். அதில் எந்த பொய்யும் நான் வந்து சொல்லலை, அதில் எந்த நான் அதுவும் மாற்றியும் பேசலை. திரௌபதி நான் என்ன விசாரித்தனோ என்ன நடந்ததோ அதை தான் படமாக எடுத்திருக்கேன். பகாசுரனும் அதே தான், என்ன விசாரித்தனோ என்ன நடந்ததோ அதை தான் படமாக எடுத்திருக்கேன். படைப்பில் எந்த சமரசமும் இருக்காது. நான் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன்னா அதில் 100% வேலை செஞ்சு அதை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய கேரக்டர். இன்றைக்கி படம் வந்து வெளியிடுறாங்கன்னா நான் போயிட்டு வந்தேன் சார். கடலூர், பாண்டி, திண்டிவனம்லாம் போயிட்டு வந்தேன். சேலம், தருமபுரி போகிறதா இருந்தால் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, 2 நாள் ரொம்ப டயர்ட்னஸ்னால ஃபீவரிஷ் ஆகிடுச்சு ரொம்ப. ஸோ இன்னிலேருந்து மறுபடியும் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எங்களால் சக்திக்கு கண்டிப்பாக செய்வோம் சார். தமிழ்நாடு 8 ஏரியா தான் சார். மதுரை, திருநெல்வேலி வந்து நான் இதை முடிச்சு தான் அங்கே போய் கவர் பண்ண முடியும். 8 ஏரியாவில் 3 ஏரியா கவர் பண்ணிட்டேன், இன்னும் 5 ஏரியா கவர் பண்ணணும். திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். நான் எது சொன்னாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன் தான், நான் என்ன சார் பண்ணுறது சார். படம் இல்லை சார், என்ன இல்லை சார், இல்லை என்னோடய யூஸ்வலாக எனக்கு ஒரு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல சார். என்னோடய படம் அதிகமாக வசூலாகிற இடங்கள் இதெல்லாமே. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு மற்ற ஊர் போகிறது யூஸ்வல் அதான், அப்படி தான் பண்ணுவோம் சார். பகாசுரன் பற்றி மட்டும் பேசுவோம் சார். சார் இப்போ பகாசுரன் படத்தை போய் பாருங்கள். நான் இதெல்லாம் நல்லபடியாக ஓடி இந்த என் மேலே இருக்கிற இந்த சில விஷயங்கள்லாம் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக உச்சநடிகர் கூட வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நன்றி சார். இல்லை சார், அப்படிலாம் எதுவும் சொல்லலை. தேங்க்யூ சார்.